हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल। நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க செஸ் அந்த செஸ் போர்டில் உள்ள அந்த பீசஸ் அதாவது அந்த காயின்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தாங்க. அதே வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளார போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் கிங் வந்து அந்த மாடல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பேனல்லேருந்து க்ரியேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஜாமெண்ட்ரி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிஸ்லேருந்து பிளேன் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வியூவில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிக்குவோம். என்ன அப்படின்னா, நம்ம நீங்கள் எந்த மாடல் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை வந்து கூகுள்லேருந்து அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கீபோர்டில் எம் கொடுக்குறேன். இது மெட்டீரியல் எடிட்டருக்கான ஷார்ட்கட் கீ. டிஃபால்ட்டாக உள்ள ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டிஃப்யூஸ் பக்கத்தில் இருக்க இந்த குட்டி பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பிட் மேப்பை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுங்க. இதில் நீங்கள் அந்த இமேஜ் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன். இதை வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷேப்ஸில் இருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லைனை வந்து எடுத்துக்கோங்க. இதில் இன்ஷியல் டைப்பில் கார்னரும் ட்ராக் டைப்பில் பேசியரும் வச்சுக்கோங்க. இந்த மவுஸில் ஸ்க்ரோல் பட்டனை ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இதில் சென்டரில் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு இது இந்த பார்ட் வந்து நம்ம தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இங்கேருந்து சென்டரில் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வரைக்கும் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் கவர் ஆகிறப்பில் நீங்கள் இப்படி இப்படி லைன் ஆச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செலெக்ஷனில் வர்டெக்ஸை வச்சுக்கோங்க. இந்த வர்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேசியர் கார்னர்னு மாற்றிக்கோங்க. இதையும் ரைட் கிளிக் பண்ணி பேசியர் கார்னர்னு மாற்றிக்கோங்க. இப்படி மூவ் பண்ணி இந்த ஷேப் தந்தப்பில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த பேசியர் கார்னரை மாற்றிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபில்லட் வந்து கொடுத்துடணும்.
லெட் கொடுத்துருங்க. இந்த வெர்டெக்ஸை அதாவது இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிடுவோம் நம்ம. இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் கருவாக வராப்பில் வச்சிடுங்க. இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்லட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி ஃபில்லட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லட். கொஞ்சம் மூவ் பண்ணி முடி வச்சிடுங்க. இந்த பேசிக் கார்னராக கொடுத்துட்டு முடி கரெக்டாக இருக்காப்புல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணி ஃபில்லட் கொடுத்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் இருக்காப்லையே கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. செலக்ட் கொடுத்துக்கோங்க. டெலீட் பண்ணிடுவோம். கொஞ்சம் செலக்ட் கொடுத்துப்போம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேசிக் கார்னர் கொடுத்துக்குவோம். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி அப்ல க்ளோஸ் பண்ணிடுங்க. இதையும் பேசிக் கார்னராக மாற்றிக்குவோம். இது கொஞ்சம் ஸ்மூத்தாக வரப்பில் முடி கரெக்டாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு லேத் மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீபோர்டில் எல்லன்னு கொடுத்துக்கோங்க. இதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்மெண்ட் வந்து 36 கொடுத்துக்கோங்க. மினிமம்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வெர்டெக்ஸ் வச்சுட்டு இந்த ஷோ எண்ட் ரிசல்ட் ஆன ஆர் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை இப்படி கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் லைனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது மேலே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் வெர்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இது மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் ஹைராட்சின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எஃபெக்ட் பிவட் ஒன்லின்னு கொடுத்துட்டு சென்டரில் வராப்பில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்ப இது மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கொடுத்துருங்க. இதில் எக்ஸே இருக்கட்டும் கொடுத்துட்டு இதில் காப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் வந்து கொடுத்துக்கலாம். இதில் அட்டாச் கொடுத்துட்டு இதையே வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வர்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வர்டிசஸ் இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இதில் இங்கே இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ வர்டிசஸ் செலக்டட் அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெல்டு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வெல்டு பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளைன் ஒன் வர்டெக்ஸ் 8 செலக்டட்னு வருது. அதே மாதிரி இந்த இங்கேயும் ரெண்டு வர்டிசஸ் இருக்கும். இதையும் நம்ம வெல்டு பண்ணிப்போம். இதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெல்டுன்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ வெல்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளைன் ஒன் வர்டெக்ஸ் 1 செலக்டட்னு வருது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 mm கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் இதில் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் 6 வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பியர் ஒன்று எடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணி இதில் இருக்காப்பில் வச்சுடுங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் சென்டராக இருக்கிறாப்பில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இங்கேவும் சென்டராக காப்பில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கன்வெர்ட் டு வெஜிடபிள் பாலின்னு கொடுத்துருங்க. அட்டாச் கொடுத்து இதை அட்டாச் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாடல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றதையும் அந்த இமேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.